அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து உமாவெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கேன். அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய நண்பர்களுக்கு ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு தேவையான வழிகாட்டல் அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டு வரோம். இது வந்து ஒரு ஜாதகர் என்ன கேள்வி அப்படின்னா, திருமணம் எப்போது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். தற்போது அவருக்கு அக்ஷய லக்னம் வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் மிருகசீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து அவருக்கு போயின்னு இருக்கு. அவருடைய ஜாதகம் அமைப்பு பிறந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே சுக்கிரன் கேது, அதே மாதிரி மிதுன ராசியில் வந்து சூரிய பகவான், கடக ராசியில் வந்து புதன், சிம்ம ராசியில் வந்து செவ்வாய், கன்னியா ராசியில் குரு பகவான், அதே மாதிரி விருச்சிகத்தில் வந்து ராகு, தனுர் ராசியில் வந்து சந்திரன், கும்பத்தில் வந்து சனி பகவான். இந்த ஜாதகருடைய வயது பார்த்தீங்கன்னா 29 வயது ஆகிறது. ஓகேங்களா? இப்போ இவருடைய கேள்வி என்னென்னா, திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறது. நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து ரொம்ப ஈஸி, திருமணம் கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது சொல்லிட்டு படித்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு போகக்கூடிய நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது மிருகசீஷம் ஒன்றாம் பாதம். கரெக்டான திருமணத்திற்குண்டான நேரம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா மிருகசீஷம் ஒன்றாம் பாதம் வந்து செவ்வாய் வந்து நாளில் உட்காந்துருக்கிறாரு. இவருடைய நட்சத்திர D9 சொல்லக்கூடியது 4 பாதத்தில் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு திருமணத்திற்குண்டான காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஜாதகர் வந்து அம்மா பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ஜாதகர். இதற்கு முன்னாடி ஏன் திருமணம் நடக்கலன்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட முயற்சிகள் எல்லாமே பிரச்சனையாகி கொண்டே இருந்தது. ஜாதகருக்கு வந்து முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்ததுனால இவர் திருமணத்திற்குண்டான செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அழுத்தம் தரக்கூடிய இடத்துல தான் இருந்தது. அதே மாதிரி மனம் அப்படிங்கிறது கரெக்டாக இயங்கலை அப்படிங்கிறதே சொல்லலாம். ஜாதகருக்கு வந்து ஒரு ஒரு நிகழ்வுகளுமே சரியாக அமையாத காலத்தில். ஏன்னா இதற்கு முன்னாடி சந்திரனோட நட்சத்திர புள்ளி போயின்னு இருந்தது. அப்போ அவர் திருமணத்திற்குண்டான எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே பெரும் பிரச்சனையாகவே முடிஞ்சது. கம்யூனிகேஷன் சரியில்லை, வரக்கூடிய தகவல்கள் வந்து சரியாக போய் சேரலை பெண் வீட்டுக்காரருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ திருமண பிரச்சனைகள் இருந்ததுனால தடைகள் அப்படிங்கிறது ஒன்றுன்னா நடந்துகிட்டே வந்துட்டுருந்தது. இப்போ அவருக்கு செவ்வாயோட நட்சத்திர புள்ளி போயின்னு இருக்கு. தற்போது இவருக்கு திருமணத்திற்குண்டான காலமானு கேட்டால், ஆமாம், திருமணத்திற்குண்டான காலம். அவர்கிட்ட கேட்டோம், இதற்கு முன்னாடி ஏதாட்டி பெண்ணை பார்த்து மனம் சந்தோஷப்பட்டு பேசின்னு இருந்தீங்களா, அது கொஞ்சம் பிரச்சனையில் முடிஞ்சுதா அப்படிங்கிறத கேட்டோம். காதல் விரயம் ஏற்பட்டதா, அதனால் கசப்புகள் ஏற்பட்டதா, எப்போ அப்படின்னா 26 வயசுலேருந்து அப்படிங்கிறத கேட்டோம் அவர்கிட்ட. அவரும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே அந்த ஜாதகருக்கு மனக்கசப்புங்கிறது இருந்தது, காதலில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போது ஒரு திருமணத்திற்கு உகந்த காலம், அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசுக்கு விரும்பிய திருமணம் அப்படிங்கிறது இல்லை, தாய் பார்த்த பெண்ணை தான் நீங்கள் மணக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதே அந்த ஜாதகர்கிட்ட சொல்லும். அதுவும் அவரை எப்படி அம்மாட்ட பெண்ணு கேட்பாங்கன்னா, உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண் வேணும், வீட்டுக்கு அடங்கின மாதிரி ஒதுங்கின மாதிரி, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி பெண் தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத அந்த வந்த தாய்கிட்ட கேட்டோம். ஆமாம்மா, என் பையன் வந்து அதே மாதிரி தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத சொன்னார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. ஏன்னா தற்போதைக்கு திருமணத்திற்குண்டான காலம், பையனுக்கு 29 வயசானாலும் ஒரு நல்ல மணமகள் கிடைக்கக்கூடிய மருமகள் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்லாவே அவங்களுக்கு கண் முன்னாடி தெரிஞ்சுது அப்படிங்கிறத சொன்னோம். அவங்களுக்கு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. நல்ல பெண்ணாகத்தான் வருவாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திருமணம் வந்து இப்போ தான் இவங்களுக்கு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது, நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது நடந்திருக்கு. மிருகசீஷ நட்சத்திரம் என்டர் இப்போ தான் ஆயிருக்குது. ஸோ உகந்த காலம் இவருக்கு, இன்னும் 2 வருடங்கள் அதற்குண்டான அமைப்பு இருக்குது. திருமணத்திற்கு நீங்கள் பாருங்கள் நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி இவங்க கேட்டாங்க, ஏங்க லக்னத்தில் ராகு பகவான், அதாவது இவருடைய ஜென்ம லக்னத்தில் வந்து சனியும் செவ்வாயும் இருக்குது, அதனால் ஏதாட்டி பிரச்சனைகள் வருமா, அதனால தான் திருமணம் நடக்கவில்லையா, என் பையனுக்கு செவ்வாதோஷம் இருக்குதா அப்படிங்கிறத நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க. அதனால தான் இந்த காலம் திருமணத்திற்குண்டான தடைப்பட்ட காலமா அப்படிங்கிறது கேட்டாங்க. இல்லைம்மா, நீங்கள் பார்க்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறத மாற்றுங்க. உங்கள் பையனுக்கு தற்போது லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம், அதில் வந்து நல்லா தான் இருக்குது. பையன் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, ஒரு 7 வருஷமாவே அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறத சொன்னோம். ஆமாமா, உண்மையிலேயே அவன் முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அவருக்கு நிறையவே இருக்குது, இந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இல்லை, நல்லா தான் இருக்குது.
நீங்கள் வரக்கூடிய பெண்ணை வந்து பாருங்கள், நல்லாவே இருக்கும். பெண் வந்து உள்ளூர் அப்படிங்கிறத விட வெளியூர் அமைப்பு தான் நிறையவே இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட பெண்ணாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவர் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவரோட ஜாதகம் நல்ல முறையில் நடந்தேற இவருக்கு அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக தீர்வுகள், அதாவது பரிகாரங்கள், அவர் சுயமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அது வந்து செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மணமகன் அதாவது அந்த பையனும் அந்த அம்மா கூடவே வந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாதகர் தான் வந்து தன்னோட ஜாதகத்தை உணர்ந்தாதான் அதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவருக்கு சின்ன வயசாக இருந்தாலும் 29 வயசாக இருந்தாலும் தன்னுடைய பக்குவப்பட்ட நிலைமை அப்படிங்கிறது அந்த ஜாதகர் உணர்ந்தார். ஸோ அவரோட வாழ்க்கை நன்றாக அமையவும் விரைவில் திருமணம் நடைபெறவும் அவருக்கு வந்து வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த எங்களுடைய குருஜி பொதுவுடைமூர்த்தி சாருக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.